ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸோட டாப் ஃபைவ் லிமிடெட் டிவி சீரீஸை பற்றி. இந்த வீடியோக்குள்ளே என்ட்ராகிறக்கு முன்னாடி நீங்கள் என்ன மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் அப்புறம் அப்டேட்டும் கூட கூட வந்து சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ட்ராகலாம். நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் ட்ராமாஸை விட நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் லிமிடெட் டிவி சீரீஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸ். ஏன்னா எப்போவுமே இயர்லி கிட்டத்தட்ட ஒரு 5-10 லிமிடெட் டிவி சீரீஸ் கிட்ட மேக் பண்ணுவாங்க எல்லா ரீஜியன்ஸுக்குமே. அதில் எல்லா லிமிடெட் டிவி சீரீஸுமே கிட்டத்தட்ட எம்மி அவார்ட்ஸாக இருக்கட்டும், கோல்டன் குளோபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு 10 கிட்ட நாமினேட் ஆகிரும். 10 ஜானர்ஸ் கிட்ட அதில் ஒரு 5-3 கிட்ட வின்னும் பண்ணிடுவாங்க மினிமமே. அந்த வகையில் இந்த லிமிடெட் டிவி சீரீஸ் எல்லாத்துலேயுமே நிறைய பட்ஜெட் போட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் நிறையா லிமிடெட் டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் லிமிடெட் டிவி சீரீஸ் தான் இனிமேல் பார்க்க போகிறோம். இந்த 5 ஷோஸ்மே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை விட்டு போகவே போகாது. ஏன்னா இது நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் லிமிடெட் டிவி சீரீஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த டிவி சீரீஸுமே தமிழ் ஆடியோ அவைலபிளாக இருக்காது, 18+ இருக்கும். இப்போ அந்த லிஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 5th பிளேஸில் இருக்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் லிமிடெட் டிவி சீரீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 கம்பேக். இந்த டிவி சீரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி, வேர்ல்டு வார் 2 பற்றின பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த வேர்ல்டு வார் 2 அங்கே எடுத்த ஃபுட்டேஜஸ், ஃப்ரண்ட்லைனில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ், அதுக்கப்புறமா வேர்ல்டு வார் 2 பார்ட்டிசிபேட் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணாங்க, அந்த இடத்துல அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே எப்படி இருந்துச்சு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸாக இருக்கும், அதாவது 3 எபிசோட்ஸ் மாதிரி டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோட்ஸோட டூரேஷன் டைமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 மினிட்ஸ் கிட்ட வரும். அண்ட் ஒவ்வொரு பர்சன்ஸாக வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நரேட் பண்ணுவாங்க. நிறையா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி பிடிக்காது அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு உங்களுக்கு, இந்த டிவி சீரீஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. பட் டாக்குமெண்ட்ரினா எனக்கு பிடிக்கும், எப்படி இருந்தாலும் பிடிக்குன்றவங்களுக்கு டெஃபினட்டாக 5 கம்பேக் வந்துட்டு ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும், ஜஸ்ட் மூவி பார்க்குற மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட்டு 4th பிளேஸில் இருக்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் லிமிடெட் டிவி சீரீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா காட்லெஸ். இந்த டிவி சீரீஸோட மெயினான ப்ளாட் என்னென்னா, இந்த டிவி சீரீஸ் 18th செஞ்சுரியில் செட் பண்ணியிருப்பாங்க. யூஎஸில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடு இந்த கௌபாய் கல்ச்சர்லாம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டார் இருக்கார், அந்த கேங்ஸ்டார் தான் நம்ம ஹீரோ. அண்ட் அவரோட ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் இருக்குது, அந்த கௌபாய் சீனியர் இருக்குல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பவுண்டி ஹண்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஹெட்டுக்கு இந்த ப்ரைஸ் இருக்குன்னா அதை ஹண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரைஸ்ன்றனால நிறைய பவுண்டி ஹண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேங்ஸ்டரை அட்டாக் பண்ண வராங்க. அதனால இவர் வந்துட்டு ஒவ்வொரு வில்லேஜாக போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு வில்லேஜை பார்க்குறாரு, அந்த வில்லேஜில் மைனிங் பண்ணி அந்த வில்லேஜை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வில்லேஜை ரன் பண்ணக்கூடியதே பார்த்தீங்கன்னா ஒரு உமன் தான். அவர்கிட்ட இந்த கேங்ஸ்டார் போகிறாரு. அண்ட் அங்கே போய் எப்படி சர்வே பண்ணுறாரு அப்படின்றதான் இதோட மெயினான ப்ளாட். இங்கே பார்த்தீங்கன்னா 7 எபிசோட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஜானர்ஸ்க்கு கீழே 2017 நாமினேட் ஆனது. பட் எம்மி அவார்ட்ஸில் கிட்டத்தட்ட 3 அவார்ட்ஸ் வின் பண்ணிச்சு. அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தானது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் இருக்கும். டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் காட்லெஸ் நெட்ஃப்ளிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் லிமிடெட் டிவி சீரீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்பிலீவபிள். இந்த லிமிடெட் டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா உண்மையான ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான். இதோட மெயினான ப்ளாட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கேர்ளை ரேப் பண்ணிடுவாங்க யூஎஸில். அண்ட் அந்த ரேப்பை பற்றின இன்வெஸ்டிகேஷன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதில் ஒவ்வொரு பர்சன்ஸும் வர வர ஒவ்வொரு பர்சன்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சஸ்பென்ஸ்ஃபுல்லாக நல்லா த்ரில்லிங்காக ரன் ஆகும். இந்த டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்க பட்டது. அண்ட் அதனால கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும், ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக்காக இருக்காது. அண்ட் இந்த டிவி சீரீஸில் 7 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்ஸோட டூரேஷன் டைமே பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் கிட்ட வரும். இது வரைக்கும் நான் மென்ஷன் பண்ண எல்லா டிவி சீரீஸுமே பார்த்தீங்கன்னா 18+ தான். ஒரு சில இதில் அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்கும், ஒரு சில இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்ஸ் இல்லாமல் வயலன்ஸ் இருக்கும். இப்போ நான் மென்ஷன் பண்ண 5 டிவி சீரீஸ்லையுமே, இது வரைக்கும் மென்ஷன் பண்ண 3 டிவி சீரீஸ் அண்ட் இதுக்கடுத்து மென்ஷன் பண்ண போகிற 2 டிவி சீரீஸுமே, அதனால் 18+ ஆனு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க. இந்த டிவி சீரீஸில் மட்டும் பர்டிகுலராக அடல்ட் கண்டென்ட் இருக்கும், மற்ற டிவி சீரீஸ்லாம் கூட வயலன்ஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. கோல்டன் குளோப் அவார்ட்ஸில் 4 ஜானரிக்கில் நாமினேட் ஆகிருந்துச்சு, கிட்டத்தட்ட 1 தான் வின் பண்ணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் லிமிடெட் டிவி சீரீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா தி குவீன்ஸ் கேம்பிட். இந்த டிவி சீரீஸ் 2020 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2020 ஒன் ஆஃப் த பெஸ்ட்
பெஸ்ட் லிமிடெட் டிவி சீரீஸ்னு கூட சொல்லலாம், ஈவன் பெஸ்ட் டிவி சீரீஸ்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா த்ரில்லிங்காகவும் சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் ஆகும். இந்த டிவி சீரீஸோட மெயினான பிளாட் என்னன்னா, பெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க, அவங்க அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடறாங்க. அப்பா யாருன்றதே தெரில, அதனாலே அவங்க ஆர்ஃபனேஜுக்கு போகிறாங்க. அங்கிருந்து அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய ஜெனட்டார் செஸ் விளாட்றாரு, அதை பார்த்து இவங்களும் செஸ் விளாட்ற ஆசை வருது. ஒரு மிகப்பெரிய செஸ் பிளேயராக மாறுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த செஸ்ல பெரிய ஆள் ஆகிக்கிட்டே போகிறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த எல்லா விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகிட்டே வராங்க. பெரிய ஆளாக ஆக இந்த அடிக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செஸ் கரியரை வந்துட்டு துவம்சம் பண்ணுது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு செஸ் பிளேயராக மாறுறாங்க அப்படின்றதான் இதோட மெயினான பிளாட். ரொம்ப நல்லா சஸ்பென்ஸ்ஃபுல்லாக நல்லாகும் அண்ட் ரொம்ப டார்க்கரான டோனில் இருக்கும். இந்த டிவி சீரீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 எபிசோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்ஸோட டூரேஷன் டைமே ஒரு சில எபிசோட்ஸ் 50 மினிட்ஸ்க்கு இருக்கும், ஒரு சில எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு கூட இருக்கும். நல்ல டிவி சீரீஸ் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் லிமிடெட் டிவி சீரீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வென் தே சிஎஸ். இந்த டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ட்ரூ இவெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. நல்லா ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும், ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக, ரொம்ப பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்தடுத்து நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கல. இதோட மெயினான பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா 80ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிட்ஸ் எல்லாருமே குரூப்பாக சென்ட்ரல் பார்க் அப்படின்னு நியூயார்க்கில் ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்கும், அங்கே போய் வந்துட்டு சும்மா விளையாட்டுத்தனமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கையில் அந்த பார்க்கில் அதே சமயத்தில் ஒரு ரேப் நடந்துருது. அந்த ரேப்பை பண்ணது இந்த கிட்ஸ் தான். இந்த கிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருப்பினத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க அப்படிதான் பண்ணியிருப்பாங்கன்னு 4 பேரை பார்த்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க. அண்ட் அவங்க கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஜெயிலிருந்து வெளியே வரையில தான், 25 வருஷம் கழிச்சு தான் அந்த ரேப்பை பண்ணதை அவங்க கிடையாது உண்மையான ரேப்பை பண்ண அந்த பர்சன் வந்துட்டு கடைசியாக சரண்டர் ஆகிருப்பார். அதுக்கப்புறமா தான் இவங்க லீவ் ஆகிருப்பாங்க. இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கன்ட்டு, அதில் ஒருத்தவர் மட்டும் அடல்ட் ப்ரிசனில் போய் எண்ட போயிருப்பாரா, அவர் படுற கஷ்டங்கள், அதுக்கப்புறமா இவங்களை எப்படி சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்களாம் பார்க்குறாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக எடுத்திருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிமிடெட் டிவி சீரீஸ்னு கூட சொல்லலாம். 4 எபிசோட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு எபிசோட்ஸோட டூரேஷன் டைமே 1 ஹவர், டைம் போகிறதே தெரியாது. உண்மையிலே ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். இந்த டிவி சீரியஸை நீங்கள் ஃபேமிலியோட கூட பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப நல்ல டிவி சீரியஸ். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் மென்ஷன் பண்ண எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். வெண்டே சீரியஸ் மட்டும் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம், மற்ற டிவி சீரியஸ்லாம் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. தி குவீன்ஸ் கேம்பிட் அண்ட் வெண்டே சீரியஸ் இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஃபேமிலியோட செக் அவுட் பண்ணலாம். மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வயலன்ஸ் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச நெட்ஃப்ளிக்ஸோட லிமிடெட் டிவி சீரீஸ் என்னென்னற லிஸ்ட்டை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர் கமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் டெஃபினட்டாக அப்லோட் பண்ணுறோம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. பீஸ்.